மேக்ஸ் கலெக்ஷன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் இன்னைக்கு நம்ம இந்த சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணியுள்ள ஃபார்முலாஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் தான் பாக்க போறோம் ஓகே இது வந்து பார்ட் ஒன் வீடியோ ஸோ வந்து நான் இதில் வந்து ஃபார்முலாஸ் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து அதை பேஸ் பண்ணி வரவுள்ள ப்ராப்ளம்ஸ் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஓகேயா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போனால் இங்கே அப்லோட் பண்ணுற வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தனா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஆட் ஆனீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேயா இப்போது இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் பேஸிக் கொஸ்டின்ஸ் தான் இதில் வந்து நான் சால்வ் பண்ணியிருக்கேன் இதை பேஸ் பண்ணி இன்னும் நீங்கள் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆனீங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் அனுப்புவோம் ஓகேயா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸோட பேசிக்காக உள்ள ஃபார்முலாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேயா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராஃபிட்னா தமிழில் என்ன அப்படின்னா லாபம் மற்றும் நட்டம் இப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பேசிக்காக ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா ப்ராஃபிட் கண்டுபிடிக்க ஃபா ப்ராஃபிட்னா ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ரூல் அடுத்து லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அந்த ரெண்டு ஃபார்முலாயும் கரெக்டாக நீங்கள் கம்பேர் பண்ணி படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேயா இப்போது காஸ்ட்டு ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ்னால் என்ன அப்படின்னா அடக்க விலை ஓகேயா அப்படின்னா நம்ம வாங்கின விலை இப்போ நம்ம வந்து ஒரு பொருளை வந்து கடையில் போய் வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு கிலோ ஆப்பிள் நம்ம வாங்கியோம் அப்படின்னா அதுக்கு விலை என்ன அப்படின்றது உள்ளது தான் அந்த என்னது காஸ்ட்டு ப்ரைஸ் காஸ்ட்டு ப்ரைஸ்னால் அடக்க விலை நம்ம வந்து வாங்கின விலை ஓகேயா அந்த காஸ்ட்டு ப்ரைஸை வந்து நம்ம ஷார்ட்டாக எப்படி எழுதும் அப்படின்னா இந்த சீப் டாட்டு பின்னு எழுதுவோம் ஓகேயா அதே மாதிரி தமிழில் என்ன அப்படின்னா ஆ டாட்டு வி ஒன்றே அடக்க விலைன்னு கேட்டிருப்பாங்க இல்லைன்னா கொஸ்டின்ல என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா வாங்கின விலைன்னு கேட்டிருப்பாங்க ஓகேயா அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு பொருள் நம்மள்ட இருக்குது நம்ம அந்த பொருளை வந்து இன்னொருத்தவங்களுக்கு நம்ம விற்கிறோம் அப்படின்னா என்ன அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் அது என்ன எஸ்பி ஓகேயா எஸ் டாட் பின்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக தமிழில் எப்படின்னா விற்ற விலை நம்ம வந்து நமக்கு கிட்ட இருக்கிற பொருளை வந்து இன்னொருத்தவங்களுக்கு நம்ம விற்கிறோம் இன்னொருத்தவங்களுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன அப்படி செல்லிங் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ்னால் தமிழில் என்ன அப்படின்னா விற்ற விலை அது நம்ம ஷார்ட்டாக வந்து வி டாட் வினு எழுதுவோம் ஓகேயா வி புள்ளி வினு எழுதுவோம் இப்போது ஓகே அடுத்த ஃபார்முலா என்ன அப்படின்னா ப்ராஃபிட் லாபம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஃபார்முலா ஓகேயா லாபம் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்ன அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் நம்ம விற்ற விலையிலிருந்து நம்ம வாங்கின விலையை வந்து கழிக்கணும் ஓகேயா விற்ற விலையிலிருந்து க எந்த வாங்கின விலை வந்து நம்ம என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராஃபிட்டுக்கு இன்னொரு நேம் என்னென்னா கெய்னுன்னு கேட்பாங்க ஓகேயா தமிழில் என்ன அப்படின்னா லாபம் இல்லைன்னா நட்டம் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா என்ன அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸு செல்லிங் ப்ரைஸ் ப்ராஃபிட்டுக்கு வந்து நம்ம வாங்கின விலை விற்ற விலையிலிருந்து வாங்கின விலையை வந்து கழிக்கணும் அப்படின்னா ப்ராஃபிட்னா என்ன லாபம் நமக்கு இப்போ ஒரு பொருள் இப்போ நம்ம ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு நூறு ரூபாய்க்கு விட்டோன்னா அது வந்து நமக்கு லாபம் தானே அப்போ அதை மைண்டில் வச்சுருக்கணும் ஓகேயா அப்போ வந்து எஸ்பி மைனஸ் சிபி தமிழில் வந்து விற்ற விலை மைனஸ் அடக்க விலை ஓகேயா தமிழ் அடுத்து வந்து லாஸ்னா என்ன நட்டம் நமக்கு நஷ்டம் ஆச்சு அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அது என்ன பண்ணணும் காஸ்ட் ப்ரைஸு விற்ற விலையிலேருந்து நம்ம வாங்கின விலையை வந்து நம்ம கழித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ ரூபாய் லாஸ் ஆச்சு அப்படின்றள்ள வேல்யூ வந்து கிடைக்கும் ஓகேயா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம ஃபஸ்ட்டே ஃபார்முலா படித்தோம்ல என்னது ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபின்னு நம்ம படித்தோம் தானா இந்த ஃபார்முலா இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம படித்தோம் ப்ராஃபிட் என்ன என்ன என்னன்னு படித்தோம் அது ஓகே அதே மாதிரி லாபம் நட்டம் இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம வந்து படித்தோம் ஓகேயா இந்த ரெண்டு ஃபார்முலாவிலேருந்து இப்போது செல்லிங் ப்ரைஸ் என்னான்னு கேட்பாங்க புரியுதா இப்போ ப்ராஃபிட்டு தான் நம்ம எத்தனை ரூபாய் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு இது இதுவே ப்ராஃபிட்டும் காஸ்ட் ப்ரைஸும் கொடுத்துருந்தா அதில் வந்து செல்லிங் ப்ரைஸ் என்னான்னு கண்டுபிடிக்கணும்னா இதுலருந்து என்ன பண்ணணும் இந்த செல்லிங் ப்ரைஸ் இந்த ப்ராஃபிட் இங்கே விரும்ப என்ன ஆகும் ப்ராஃபிட்டு ப்ளஸ் சிபேன்னு வரும் ஓகேயா அப்படின்னா எஸ்பி இங்கே இருக்கும் இந்த சிபி வந்து இங்கே வரும் அப்போ என்ன வரும் மைனஸில் இருக்கிறது ப்ளஸில் வரும் அப்போ என்ன வரும் செல்லிங் ப்ரைஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும்னா இந்த ப்ராஃபிட்டு ப்ளஸ் சிபின்னு எடுக்கணும் இதுவே இதில் செல்லிங் ப்ரைஸும் ப்ராஃபிட்டும் கொடுத்துருந்து காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் என்ன ஃபார்முலா எஸ்பி மைனஸ் ப்ராஃபிட்டு ஓகேயா அதே மாதிரி தான் தமிழ்லையும் லாபம் கண்டுபிடிக்கிறதுக்கு விற்ற விலை மைனஸ் அடக்க விலை அப்போது விற்ற விலை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் லாபத்தையும் அடக்க விலையும் வந்து கூட்டி எழுதணும் ஓகேயா இப்போ கொஸ்டின் என்னென்னா லாபமும் அடக்க விலையும் கொடுத்துருப்பாங்க நம்ம விற்ற விலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஓகேயா அப்போ என்ன பண்ணணும் விற்ற விலைக்கு வந்து என்னது லாபம் ப்ளஸ் அடக்க விலை ஓகே அதே மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க விற்ற விலையும் லாபமும் கொடுத்து அடக்க விலை என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க கேட்டிருப்பாங்க அப்போ என்ன பண்ணணும் அடக்க விலைக்கு என்ன ஃபார்முலா இந்த விற்ற விலை மைனஸ் இங்கே உள்ள இது வந்து ஈக்குவல் டுக்கு எந்த சைடமே லாபவுன்னு வரும் இந்த ரெண்டு ஃபார்முலா தான் பேசிக்காக இந்த ஃபார்முலாவும் இந்த ஃபார்முலாவும் மட்டும் நீங்கள் படித்தா போதும் இந்த ரெண்டு ஃபார்முலாவே நீங்கள் படித்தாலே அதில் இருந்து இந்த மைனஸ் ப்ளஸ் ஈக்குவல் டுக்கு அந்த சைடு இல்லை இந்த சைடு அப்படி மாற்றி எடுக்கிறது மட்டும்தான் ஓகேயா இப்போ லாஸ் பாருங்கள் லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் நட்டம் என்னது அடக்க விலை மைனஸ் விற்ற விலை ஓகேயா அப்போது செல்லிங் ப்ரைஸ் எடுத்தோன்னா இப்போ காஸ்ட்டு ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் கொடுத்து கொடுத்துருந்தா நமக்கு லாஸ் எத்தனைன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி லாஸும் அடக்க விலையும் கொடு சிபியும் சிபியும் லாஸும் கொடுத்துருந்தா செல்லிங் ப்ரைஸ் என்னான்னு கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி லாஸும் செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துருந்தா சிபி என்னான்னு கண்டுபிடிக்கலாம் ஓகேயா இதே ஒரே ஃபார்முலா தான் அதிலிருந்து நம்ம அந்த மைனஸும் ப்ளஸ்ஸும் அந்த கான்செப்டை மட்டும் மாற்றி மாற்றி எடுக்கிறோம் ஓகேயா அதே மாதிரி நட்டம் நட்டம்னா என்னது அடக்க விலை மைனஸ் விற்ற விலை அதுலிருந்து விற்ற விலை எடு இப்போது அடக்க விலையும் நட்டமும் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு விற்ற விலையை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க அப்போ என்ன பண்ணணும் இந்த விற்ற விலையை என்ன பண்ணணும் அடக்க விலை மைனஸ் நட்டம்னு எடுக்கணும் இந்த ஒரு ஃபார்முலையே நீங்கள் படித்து

இப்போ வந்து என்னென்னா ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் இல்லைன்னா கெயின் பர்சன்டேஜ் அப்படின்னா லாபத்துக்கு ப்ர சதவீதம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா ஓகேயா இப்போது ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எடுத்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டு ஹண்ட்ரட் ஓகேயா ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டு ஹண்ட்ரட் லாபம் பை அட அடக்க விலை இன்டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகேயா இப்போது இப்போது இந்த இந்த ப்ராஃபிட் இருக்குல்ல இந்த ப்ராஃபிட் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஃபார்முலாவில் படித்தோம் நான் என்னது sp மைனஸ் சிபி தானா அப்போது இதுக்கு இன்னொரு ஃபார்முலா நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா எஸ்பி cp சிபி டிவைடிங் பை சிபி 100 ஹண்ட்ரடுன்னு எழுதலாம் ஓகேயா ஓகேயா புரிஞ்சா இது வந்து ரெண்டு ஃபார்முலாவில் எழுதலாம் ஒன்னி ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு ஹண்ட்ரட்னு எழுதலாம் இல்லைனா எஸ்பி மைனஸ் சிபி பை சிபி இன்ட்டு ஹண்ட்ரடுன்னு எழுதலாம் ஓகேயா எஸ்பின்னா என்னது விட்ட விலை தானா அப்போது விற்ற விலை மைனஸ் அடக்க விலை டிவைடிங் பை அடக்க விலை இன்ட்டு ஹண்ட்ரடுன்னு எழுதலாம் ஓகேயா இப்போ ரெண்டு ஃபார்முலாயிலையுமே நமக்கு எழுதலாம் இப்போது லாஸ்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா என்னென்னா லாஸ்ட் பை சிபி இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகேயா நட்டம் என்ன நட்டம் பை சாரி நட்டம் பை ஆவி இன்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகேயா அடக்க விலை இப்போது இதை எப்படி எழுதலாம் லாஸ்னால் என்னது அடக்க விலை மைனஸ் விட்ட விலை பை அடக்க விலை ஹண்ட்ரடுன்னு எழுதலாம் ஓகேயா அப்போது சிபி மைனஸ் எஸ்பி பை ஹண்ட்ரட் இன்டூ சாரி பை அடக்க விலை இன்டூ ஹண்ட்ரடுன்னு எழுதலாம் ஓகேயா இப்போது இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜும் லாஸ் பெர்சன்டேஜும் இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நீங்கள் வந்து கரெக்டாக படித்து வச்சுருக்கலாம் ஓகேயா ம் இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நீங்கள் தரவாக படித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் பண்ணும்போது பண்ணுறம்போதுல ஈஸியாக இருக்கும் ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் மேக்சிமம் கொஸ்டினும் நம் டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு வந்து கேட்பாங்க ஓகேயா ஸோ இந்த ரெண்டு கொஸ்ட் ப்ராப்ளத்தையும் இந்த ரெண்டு ஃபார்முலாவே நீங்கள் கிளியராக படிச்சு வைங்க ஓகேயா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஒரு நபர் இருநூறு ரூபாய்க்கு ஒரு புத்தகத்தை வாங்கி இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்கிறார் அவருடைய லாப சதவீதம் என்னவாக இருக்கும் ஓகேயா

இப்போ நமக்கு பார்த்தாலே தெரியும் என்னது இருநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு இருநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு இருநூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விட்டு அந்த ஆளுக்கு என்ன லாபம் தான் கிடைக்கும் ஓகேயா அப்போது அந்த லாப சதவீதம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேயா அப்போ இந்த லாப சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் இன்டூ ஹண்ட்ரட் பை சிபி ஓகேயா இப்போ தமிழில் என்ன அப்படின்னா லாப சதவீதம் ஈக்குவல் டு லாபம் இன்டூ நூறு பை அடக்க விலை ஓகேயா இப்போ பாருங்க எல்லா ஃபார்முலாஸ் என்ன ப்ராஃபிட் பை ஹண்ட்ரட் பை சிபி தான் வரும் இப்போ இதுவே இதில் வந்து லாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும் இன்டூ ஹண்ட்ரட் பை சிபி தான் வரும் எல்லாத்துக்குமே சிபி காஸ்ட் ப்ரைஸ் வந்து கீழே தான் வரும் ஓகேயா செல்லிங் ப்ரைஸ் கீழே வரவே செய்யாது ஓகேயா இந்த ஒரு சின்ன கான்செப்டை நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கணும் ஓகேயா லாபம் சதவீதம்னா என்னது லாப சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு லாபம் இன்டூ நூறு ரூபாய் அடக்க விலை ஓகேயா அப்போது எங்கள் கொஸ்டினில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு நபர் இருநூறு ரூபாய்க்கு ஒரு புத்தகத்தை வாங்குகிறார் அப்போது காஸ்ட் ப்ரைஸ் வாங்குகிற விலை என்னது எத்தனை ரூபாய் இருநூறு ரூபாய்க்கு வாங்கியாரு தானா இப்போ எஸ்பி அது எத்தனை ரூபாய்க்கு விற்கிறாரு இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்கிறார் அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னது 225 விட்ட விலை வந்த 225... இருநூற்றி அடக்க விலை 200... இருநூறு நமக்கு இங்கே ஃபார்முலா என்னது ப்ராஃபிட் percentage ஈக்குவல் டு ப்ராஃபிட் இன்ட்டு ஹண்ட்ரட் பை சிபி இங்கே இந்த ப்ராஃபிட் இருக்குல்ல இந்த profit நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது எஸ்பி மைனஸ் சிபி தானா அப்போ எஸ்பின்னா என்னது விட்ட விலை அப்போ என்னது இருநூற்றி இருபத்தி இந்த 200 அப்போ என்ன வரும் இருபத்தி அஞ்சு ஓகேயா இப்போது இதை வந்து இந்த ஃபார்முலாவில் போடுங்க ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னால் லாப விலை ஓகேயா என்னது வரும் ப்ராஃபிட் ப்ராஃபிட் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ட்வெண்ட்டி ஃபைவ் இன்டூ இந்த ஹண்ட்ரட் டிவைடிங் பை சிபி சிபின்னா அடக்க விலை என்னது இருநூறு இருநூறு ஓகேயா இப்போ இது என்ன பண்ணலாம் இந்த சீரோ சீரோ இந்த சீரோ இந்த சீரோ வெட்டி போகுமா பேலன்ஸ் என்ன இருக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ் பை டூ ஒன்று இருக்கும் இதை வந்து டிவைட் பண்ணுங்கள் என்ன வரும் டுவெண்ட்டி ஃபைவ் டூ டூனால டிவைட் பண்ணும் ஒன் டூ இஸ் டூ பேலன்ஸ் ஜீரோ அடுத்து ஃபைவ் இறக்குங்க டூ சார் ஃபோர் பேலன்ஸ் ஒன்று பாயிண்ட்டு சீரோ அப்போ ஃபைவ் சார் என்னது டென்னு அப்போ என்ன கிடச்சி டுவெல் பாயிண்ட் ஒன்று கிடச்சி அப்போது அவருக்கு லாபம் எத்தனை பன்னெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் தான் அவருக்கு லாபம் ஓகேயா

மேலும் அதன் போக்குவரத்து செலவுக்காக ரூபாய் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதை செல் செலுத்தினார் பிறகு அதை அவர் ரூபாய் பத்தொன்பதாயிரத்தி இருநூற்றி ஐம்பதுக்கு விற்றார் எனில் அவரின் லாபம் அல்லது நட்டம் சதவீதத்தை காண்க ரஞ்சித் ப்ராடே வாஷிங் மிஷின் ஃபார் ருபீஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அண்ட் பெய்டு ருபீஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபார் இட்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் தென் ஹிஸ் ஹோல்ட் இட் ஃபார் ருபீஸ் நைன்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபார் ஃபை ஃபிஃப்டி ஃபைண்ட் ஈஸ் கெய்ன் அவர் லாஸ் பெர்சன்டேஜ் இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க ரஞ்சித்து ஒரு ஆள் வந்து ஒரு வாஷிங் மிஷின் வந்து வாங்கியார் தனா அது வந்து எத்தனை ரூபாய்க்கு வாங்கியாரு பதினாறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியாரு அப்போது அந்த வாஷிங் மிஷினை கொண்டு வரதுக்கு அந்த வண்டிக்கு அப்படின்னா போக்குவரத்துக்காக அவர் வந்து எத்தனை ரூபாய் வந்து வண்டிக்கு கொடுக்காரு பதிமூணாயிரத்தி ஐம்பது ரூபாய் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் போக்குவரத்துக்காக கொடுக்குறாரு ஓகேயா இப்போது அதை வந்து எத்தனை ரூபாய்க்கு எடுத்து விற்கார் பத்தொம்பதாயிரத்து இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அதை வந்து என்ன பண்ணுறாரு விற்கிறாரு அப்போது நீங்கள் வந்து அவருக்கு வந்து லாபம் கிடச்சா நஷ்டம் கிடச்சா அதை வந்து சதவீதத்தில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பர்சன்டேஜில் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேயா இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அவர் வந்து எத்தனை ரூபாய்க்கு வாங்குறாரு அடக்க விலை என்னது அடக்க விலை என்ன பதினாறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியார் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிக்கு வாங்கியாரு அடுத்து அவருக்கு என்னெல்லாம் செலவாச்சு ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாவும் வந்து இதுக்கு வண்டிக்கு வேண்டி செலவாச்சு அப்போ அதுதான் என்னது காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலை அப்போது இவ்வளோ ரூபாவும் அப்போ இதை வந்து ஆட் பண்ணுங்கள் என்ன வரும் ஜீரோ டென் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்போ எத்தனை கிடச்சி மொத்தம் அடக்க விலை எத்தனை பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அவருக்கு மொத்தம் இந்த வாஷிங் மிஷினுக்கு வேண்டி செலவாச்சு ஓட்டு ஓகேயா அடுத்து அந்த வாஷிங் மிஷின் அவர் எத்தனை ரூபாய்க்கு விற்கார் செல்லிங் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ்ன்னா விற்ற விலை விட்ட விலை எத்தனை ரூபாய்க்கு விற்கார் பத்தொம்பதாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்காரு இப்போ பாருங்க நமக்கு இது பார்த்தாலே தெரியுது விலையில விலையிலேருந்து வாங்கின விலை வந்து கம்மி தான் அப்போ ஓகேயா அப்போ விற்ற விலையில இருந்து வாங்கின விலை வந்து என்னது கம்மி தான் அப்போ இதுதானே பெருசு அப்போது நமக்கு என்ன அப்போ கண்டுபிடிக்கணும் எத்தனை ரூபாய் லாபம் கிடச்சினுள்ளதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இதில் அவர் வந்து விற்றதுனால அவருக்கு வந்து என்னது நஷ்டம் கிடையாது ஓகேயா அப்போ இவருக்கு வந்து லாபம் தான் கிடச்சிருக்கு அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இதில் லாபத்துக்கு பெர்சன்டேஜ் சதவீதம் என்னான்னு கண்டுபிடிக்கணும் ஓகேயா அப்போது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் ஓகேயா லாபத்துக்கு லாபத்துக்கு சதவீதம் என்னான்னு நம்ம கண்டுபிடிக்கணும் லாபம் சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது லாபம் பை சிபி இன்ட்டு ஹண்ட்ரட் தானா இன்ட்டு பர்சன்டேஜ் புரிஞ்சா அப்படின்னா ப்ராஃபிட் பை அடக்க விலை இன்ட்டு ஹண்ட்ரடு இப்போ நமக்கு இங்கே லாபம் என்ன கிடச்சிருக்கு மொத்த லாபம் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம் ப்ராஃபிட்டு இந்த ஆயிரத்தி பத்தொம்பதாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரெண்டு இந்த பதினேழாயிரத்தி ஐநூற வந்து நம்ம என்ன பண்ணணும் கழிக்கணும் தானா இப்போ இது ரெண்டு இதை கழித்தா நமக்கு எத்தனை வரும் ஸீரோ அஞ்சு ஏழு ஒன்று அப்போ எத்தனை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா ஐம்பது தான் நமக்கு என்ன கிடச்சி லாபம் தானா, அப்போ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பை இந்த காஸ்ட் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் நம்ம இங்கே என்ன எழுதி வச்சுருக்கோம் பதினேழாயிரத்தி ஐநூறு இன்டூ இந்த நூறு ஓகேயா அப்போது இதை வந்து என்ன பண்ணலாம் இந்த சீரோ இந்த சீரோ இந்த சீரோ இந்த சீரோ மட்டும் போகுமா அப்போ என்ன இது வந்து ஒன் சார் நூற்றி எழுபத்தஞ்சி வந்தால் வந்து ஒன்றுக்கு வருமா அப்போ இங்கே ஒரு சீரோ பேலன்ஸ் இருக்கா அப்போ தான் மேலே போடுங்க அப்போ பேலன்ஸ் மொத்தமாகவே என்ன தான் இருக்குது ஒரு பத்து தான் லாபம் கிடச்சிருக்கு ஓகேயா புரிஞ்சா இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜு இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் ஃபார்முலா இப்போது இதில் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜுனா ப்ராஃபிட்டு டிவைடிங் பை சிபி இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகேயா இப்போ ப்ராஃபிட் வந்து நம்ம தனியாக கண்டுபிடிப்போம் ப்ராஃபிட்னா நமக்கு என்ன தெரியும் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா விற்ற விலை மைனஸ் அடக்கு விலை ஓகேயா விற்ற இருந்து அடக்கு விலையை வந்து நம்ம கழிச்சாலும்னா நமக்கு எத்தனை ரூபாய் லாபம்னு உள்ளது கிடைக்கும் அந்த லாபம் பை அடக்கு விலை இன்டூ ஹண்ட்ரட் த பர்சன்டேஜ் அப்போது மொத்தமாக அவருக்கு வந்து பத்து பர்சன்டேஜ் தான் இந்த வாஷிங் மிஷினை வந்து விற்றதில் வந்து அவருக்கு கிடச்சிருக்கு ஓகேயா லாபம் கிடச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஒரு எல்இடி தொலைக்காட்சியின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை போன்று ஐந்து பை நான்கு மடங்கு எனில் லாப சதவீதம் காண்க ஓகேயா என்ன கொடுத்துருக்காங்க இஃப் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அண்ட் எல்இடி டிவி இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பை ஃபோர் ஆஃப் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் தென் ஃபைண்ட் த கெயின் ஆர் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஓகேயா இப்போது கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஸ்ட்ரைட்டாகவே என்ன கொடுத்துருக்காங்க லாபத்துக்கு சதவீதம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கெயின் பர்சன்டேஜுக்கு கிரெயின் பர்சன்டேஜ் இல்லைனா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துட்டாங்க ஓகேயா அப்போது ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா எழுதுங்க ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது ப்ராஃபிட் டிவைடிங் பை சிபி இன்ட்டு ஹண்ட்ரட் தானா என்ன லாபம் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு லாபம் பை அடக்க விலை இன்டூ ஹண்ட்ரட் ஓகே அப்போது இங்கே கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைன்னு விட்ட விற்ற விலை ஆஃபே எல்இடி டிவி தான் என்னது அஞ்சு பை நாலு ஆஃபீஸ் கா அடக்க விலைன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அடக்க விலையை வந்து நம்ம என்னென்ன எடுக்கலான்னா எக்ஸுன்னு எடுக்கலாம் இல்லை அடக்க விலையை வந்து நம்ம என்னென்ன எடுக்கலான்னா எக்ஸுன்னு எடுக்கலாம் காஸ்ட்டு ப்ரைஸாக எக்ஸுன்னு எடுத்துருக்கோம் ஓகே அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அண்ட் எல்இடி டிவி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அஞ்சு பை நாலு ஆஃபீஸ் காஸ்ட்டு ப்ரைஸ் அப்போது விற்ற விலை வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது செல்லிங் ப்ரைஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அஞ்சு பை நாலு ஆஃபீஸ் காஸ்ட்டு ப்ரைஸ் அப்போது ஃபோர் ஃபைவ் பை ஃபோர் ஆஃபீஸ் எக்ஸு காஸ்ட்டு ப்ரைஸ் அந்த எக்ஸை வந்து நம்ம எடுக்கிறோம் ஓகேயா செல்லிங் ப்ரைஸ் கொஸ்டியில் கொடுத்துருக்கேத நம்ம அப்படியே எடுத்துருக்கோம் ஓகே செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அண்ட் எல்இடி டிவிஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பை ஃபோர் அதுதான் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் ஃபைவ் பை ஃபோர் ஆஃப் எக்ஸ் புரிஞ்சா இப்போது நமக்கு வந்து ஃபார்முலா நான் எழுதி இருக்கும் இப்போது ஃபார்முலாவில் என்னல்லாம் வேணும் நமக்கு ப்ராஃபிட் வேணும் அப்போது ப்ராஃபிட் வந்து என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அது ஃபார்முலா ப்ராஃபிட்டுக்கு வந்து எஸ்பி மைனஸ் சிபி தானா விற்ற விலையிலேருந்து அடக்கு விலையை வந்து கழிக்கணும் அப்போ என்ன வரும் விற்ற விலை என்ன வரும் ஃபைவ் பை ஃபோர் சிபி என்னது X இப்போ இதுக்கு எல்சியம் என்னது ஃபோர் அப்போ என்ன வரும் மேலே ஃபைவ் எக்ஸு மைனஸ் ஃபோர் வரும் இப்போ 5ல ஃபோர் மைனஸ் பண்ணால் என்ன வரும் ஒன் ஒரு எக்ஸ் வரும் அப்போ X பை ஃபோர்னு வரும் புரிஞ்சா இப்போது இதை வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபார்முலையில் போயிடும் அப்போது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் இல்லைனா லாப பர்சன்டேஜ் சதவீதம் ஈக்குவல் நமக்கு இங்கே என்ன கிடச்சி ப்ராஃபிட்டுக்கு எக்ஸு பை ஃபோரு டிவைடிங் பை

ഫൈവ് ടു സർ സീറോ അടുത്ത ഒൻ ടൂ ഇസ് ടൂ ടു സർ ഫോർ പേലൻസ് ഒൻ ഫൈവ് അപ്പോൾ എത്ത കിടച്ചു ട്വൻറ്റി ഫൈവ് പെർസൻറ്റേജ് തന്നെ എത്തണ കിടച്ചു പ്ലാഫിറ്റ് വന്ന് കിടച്ചു ഓക്കെയാ പ്ലാഫിറ്റ് ഇല്ലാ ലാഭം ഇരുപത്തഞ്ച് പെർസൻറ്റേജ് തന്നെ എത്ര കിടച്ചു ലാഭം കിടച്ചു ഓക്കെയാ ഓക്കെ ഫ്രണ്ട്സ് അടുത്ത കൊസ്റ്റിൻ പാകലാം ஒரு நபர் ஒரு பொருளை ரூபாய் ஐயாயிரத்துக்கு வாங்கி அதை நாலாயிரத்தி நானூறுக்கு விற்பனை செய்கிறார் எனில் லாபம் நட்டம் சதவீதம் ஓகேயா இப்போது எ பர்சன் ப்ராட் ஒன் திங் ஃபார் ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் அண்ட் செல்ஸ் இட் ஃபார் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைண்ட் த லாஸ் ஆர் கெயின் பெர்சன்டேஜ் அப்படின்னா ஒரு ஆள் வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு பொருளை வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்குறாரு ஓகேயா அதை வந்து நாலாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு எடுத்து வந்து அதை வந்து விற்காரு அப்படின்னா அதுல வந்து லாபம் கிடைக்குமா நஷ்டம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஓகே அதுக்கு பர்சன்டேஜ் அதுக்கு சதவீதம் என்னான் உள்ளது கண்டுபிடிக்கணும் இப்போது பர்சன் வாங்குகிற ரூபாய் எவ்வளவு ஐயாயிரம் ரூபாய் ஸோ காஸ்ட்டு ப்ரைஸ் ஓகேயா காஸ்ட்டு ப்ரைஸ் எவ்வளோ ரூபாய் ஐயாயிரம் ஓகேயா அடுத்து அதை வந்து எத்தனை ரூபாய்க்கு விற்காரு நாலாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு அப்போ செல்லிங் ப்ரைஸ் விற்கிற வில விற்கிற விலை எவ்வளோ ரூபாய் நாலாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு வந்து விற்காரு ஓகேயா இப்போ நமக்கு பார்த்தாலே தெரியும் என்னது காஸ்ட் ப்ரைஸ் தான் இங்கே வந்து என்னது செல்லிங் ப்ரைஸோடய காஸ்ட் ப்ரைஸ் தான் கூடுதல் அப்போ வந்து இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்போது இதில் வந்து இவருக்கு என்ன கிடச்சி தான் கிடச்சி ஓகேயா அப்போ என்னது லாஸ் பெர்சன்டேஜ் தான் என்ன கண்டுபிடிக்கணும் ஓகேயா இப்போது பார்த்தாலே நமக்கு தெரியும் என்னது வாங்கின விலையோடையும் விற்ற விலை கம்மி ஸோ அப்போ என்ன வரும் அவருக்கு தான் வரும் அப்போ லாஸ் பர்சன்டேஜ்ன்னு எழுதிக்கலாம் அப்போ லாஸ் பர்சன்டேஜ்னால் ஃபார்முலா என்னது நட்ட பர்சன்டேஜ் ஓகேயா ஃபார்முலா என்னது லாஸ் டிவைடிங் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகேயா அடக்கவில்லை ஓகேயா இப்போ லாஸ் பர்சன்டேஜ் லாஸ் எவ்வளவு லாஸ் எவ்வளோன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும் அப்போ லாஸ் இப்போ லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா என்னது சிபி மைனஸ் எஸ்பி தானே அப்போ லாஸ்னால் சிபின்னா என்னது ஃபைவ் தௌசண்ட் மைனஸ் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்

பன்னெண்டு பெர்சன்டேஜ் லாஸ் ஓகேயா அப்போது பன்னெண்டு பெர்சன்டேஜ் அவருக்கு நஷ்டம் கிடச்சிருக்கு ஓகேயா இப்போ நம்ம இவ்வளோ நான் இவ்வளோ ஃபோர் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் ஃபோர் டைப் ஆஃப் கொஸ்டின் பார்த்துருக்கோம் லாஸ் நான் எப்படி வரும் கெய்னு நான் எப்படி வரும் லாஸும் கெயினும் கொடுத்துருந்து அதில் எப்படி நம்ம அதில் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அதே மாதிரிப்பட்ட ஒரு ஃபோர் டைப்பாக நம்ம இதில் வந்து கொஸ்டின் பார்த்துருக்கோம் ஓகேயா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் A mobile phone is sold for ருபீஸ் 8,400 at a gain of 20%. percentage. ஆஃப் cost price த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த மொபைல் ஃபோன் இஸ் ஒரு அலைபேசியானது இருபது பெர்சன்டேஜ் லாபத்தில் ரூபாய் எட்டாயிரத்தி நானூறுக்கு விற்கப்படுகிறது அந்த பொருளின் அடக்க விலை என்ன ஓகேயா இப்போது இந்த கொஸ்டினில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு மொபைல் ஃபோன் வந்து விற்கிறாங்க எத்தனை ரூபாய்க்கு விற்கிறாங்க எட்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்கப்படிய வில என்னது செல்லிங் ப்ரைஸ் எத்தனை ரூபாய்க்கு விற்காங்க எட்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்காங்க ஓகேயா அது வந்து விற்கும்போது அவங்களுக்கு வந்து எத்தனை லாபம் கிடைக்கிது இருபது பர்சன்டேஜ் வந்து லாபம் கிடைக்கிது ஓகேயா இருபது அலைபேசி இருபது பர்சன்டேஜ் லாபத் லாபம்னா என்னது ப்ராஃபிட் ஓகேயா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாபம் வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கிது இருபது பர்சன்டேஜ் வந்து கிடைக்கிது ஓகே அப்போது கொஸ்டின்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க காஸ்ட் ப்ரைஸ் அப்போது அடக்கு விலை என்ன அப்படின் சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்போது அடக்கு விலை காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்ன நமக்கு கண்டுபிடிக்கணும் நமக்கு வந்து தெரியாது காஸ்ட் ப்ரைஸ் ஸோ அதை நம்ம என்னென்ன எடுக்கிறோம் எக்ஸுன்னு கிடைக்கும் ஓகே இப்போது ப்ராஃபிட் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க எஸ்பி வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் சிபி வந்து என்னான்னு கண்டுபிடிக்கணும் அப்போது காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது ஹண்ட்ரட் டிவைடிங் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்டூ எஸ்பி தானா அப்போ இந்த வேல்யூவில் இதில் போடுங்க என்ன வரும் ஹண்ட்ரட் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் என்னது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி இன்டூ எஸ்பி என்னது எட்டாயிரத்தி நானூறு ஓகேயா ஹண்ட்ரட் ஓகேயா இந்த சீரோவும் இந்த சீரோவும் கேன்சல் ஆகுமா அடுத்து சிக்ஸ் டூ சார் டுவல் ஃபோர் டூ சார் எய்ட்டு டூ டூ சார் ஃபோர் சீரோ அடுத்து த்ரீ டூ 6 சிக்ஸ் 2 டூ சார் ஃபோரும் ஒன் 2 இஸ் டூ சீரோ அடுத்து 1 3 த்ரீ 3, சார் ட்வெண்ட்டி ஒன் சீரோ அடுத்து பேலன்ஸ் என்ன இருக்குது 100-17 இருக்கு, இருக்குது தானா ஹண்ட்ரட் இன்ட்டு செவன்டி என்னது 7,000, தௌசண்ட் அப்போது காஸ்ட் ப்ரைஸ் எத்தனை கிடச்சி செவன் தௌசண்ட் ஓகேயா இப்போ ஸ்ட்ரைட்டாகவே கொஸ்டினில் வந்து ப்ராஃபிட் செல்லிங் ப்ரைஸ் வேல்யூங் கொடுத்து காஸ்ட் ப்ரைஸ் கேட்டுருந்தாங்கன்னா இதுதான் ஃபார்முலா ஓகே இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் தரவாக படிச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டக் டக்குன்னு வேல்யூவில் போடலாம் இது வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஃபார்முலாவில் நம்ம போட்டோம் இதுவே இதை வந்து என்ன ஃபார்முலாவில் போடலாம் செல்லிங் ப்ரைஸ் ஃபார்முலையில் ரெண்டு ஃபார்முலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இன்னொரு ஃபார்முலா என்னது செல்லிங் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் ஃபார்முலா என்னது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ப்ளஸ் ஹண்ட்ரட் டிவைடிங் பை ஹண்ட்ரட் இன்ட்டு சிபின்னு வரும் தானா இப்போ ப்ராஃபிட் என்னதுங்க ட்வெண்ட்டி அப்போ ட்வெண்ட்டி ப்ளஸ் ஹண்ட்ரட் டிவைடிங் பை ஹண்ட்ரட் இன்டூ நமக்கு சிபி தெரியாது எக்ஸ்ன்னு எடுப்போம் இந்த எஸ்பி வந்து என்னது செல்லிங் ப்ரைஸ் எது என்னது எட்டாயிரத்தி நானூறு ஓகேயா அப்போது இதை என்ன பண்ணலாம் இதை வந்து ஆட் பண்ணுங்கள் என்ன வரும் ஒன் டுவெண்ட்டி டிவைடிங் பை ஹண்ட்ரட் இன்டூ எக்ஸ் தானா இப்போ எக்ஸ் எடுத்தால் என்ன வரும் எக்ஸ் எடுத்தால் என்ன வரும் 8400 தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் 8400 தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த ஹண்ட்ரட் டிவைடிங் பை ஒன் வரும் இந்தானா அப்போ என்ன பண்ணணும் இந்த சீரோ சீரோயும் கேன்சல் ஆகும் இதே மாதிரி நார்மல் கேன்சல் பண்ணி எடுக்கும்போது வந்து இந்த 7000 வரும் ஓகேயா இது வந்து ரெண்டு ஃபார்முலாலேயும் நீங்க அப்ளை பண்ணலாம் இது இல்லைன்னா அது ஓகேயா இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருந்து எதாச்சும் இப்போ காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருந்தாலும் சரி செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருந்தாலும் சரி எதாச்சும் ஒரு டைம் காஸ்ட்டு ப்ரைஸோ செல்லிங் ப்ரைஸோ கொடுத்து இப்போ ஏதாச்சும் ஒன்று இப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க செல்லிங் ப்ரைஸ் கொடுத்து காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருந்தாங்க சப்போஸ் காஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்து செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருந்தாலும் இதே ஃபார்முலையில் நீங்கள் அப்ளை பண்ணி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும் ஓகேயா இது வந்து ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுவே இதில் லாஸ் கொடுத்துருந்தாங்க என்னன்னா என்ன பண்ணணும்

நட்டத்தில் ரூபாய் ஐ ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்துக்கு விற்கப்படுகிறது அந்த பொருளின் அடக்க விலை என்ன ஓகேயா இந்த கொஸ்டினில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு பொருள் வந்து எத்தனை ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா விற்ற விலை விற்ற விலைன்னா என்னது எஸ்பி தானா எத்தனை ரூபாய்க்கு விற்காங்க அஞ்சூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கு வந்து விற்காங்க அது வந்து எத்தனை பர்சன்டேஜ் நட்டத்தில் வந்து வி போயிடுச்சு நட்டோம்னா என்ன லாஸ் தானா லாஸ் நட்டம் எத்தனை பெர்சன்டேஜில் போயிருக்காங்க செவன் ஒன் பை டூ பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு என்ன கிடச்சி லாஸ் ஆச்சு அப்போது லாஸ் ஆச்சுன்னா அதுக்கு காஸ்ட் ப்ரைஸ் சிபி வந்து அடக்கு விலை என்னன்னா என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ சிபி வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும் அதை வந்து நம்ம என்னென்னு எடுத்தோம் எக்ஸ்ன்னு எடுத்தோம் ஓகேயா இப்போ எங்கே பாருங்கள் காஸ்ட்டு ப்ரைஸ் சாரி நட்டத்தை நட்டம் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க ஏழு ஒன்று பை ரெண்டு இதை வந்து நம்ம இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க தானா அதை வந்து நம்ம ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணணும் அப்போ என்னது செவன் டூ சார் என்னது ஃபோர்டீன் ஃபோர்டீன் ப்ளஸ் ஒன் என்னது ஃபிஃப்டீன் பை டூ பர்சன்டேஜ் ஓகேயா இப்போது நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் லாஸுக்கு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்போ அதுக்கு ஃபார்முலா என்னது காஸ்ட்டு ப்ரைஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது ஹண்ட்ரட் டிவைடிங் பை 100- மைனஸ் லாஸ் பெர்சன்டேஜ் இன்டு எஸ்பி ஓகேயா அடக்கு விலை ஈக்குவல் டு நூறு பை நூறு மைனஸ் நட்டம் பெர்சன்டேஜ் இன்டூ என்னது விற்கப்பட்ட விலை ஓகேயா அப்போ இதில் வந்து ஃபார்முலையில் போடுங்க என்ன வரும் நூறு பை நூறு மைனஸ் லாஸ்ட் பர்சன்டேஜ் இங்கே என்ன கிடச்சி நமக்கு ஃபிஃப்டீன் பை டூ இன்டூ எஸ்பி எஸ்பின்னா என்னது ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஓகேயா அப்போ இந்த ஃபார்முலாவில் போடுங்க என்ன வரும் ஹண்ட்ரட் டிவைடிங் பை இந்த க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் இன்ட்டு டூ என்னது ஹன் டூ ஹண்ட்ரட் இந்த டூ ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டினை மைனஸ் பண்ணுங்கள் அப்போ என்ன வரும் ஒன் எயிட்டி ஃபைவ் டிவைடிங் பை டூன்னு வரும் இன்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ஓகேயா அப்போ இதுக்கு வேல்யூ என்ன வரும் இங்கே என்ன வரும் இந்த டூ வந்து எங்கே போகும் மேலே போகும் தானா இங்கே கீழே டினாமினேட்டரில் இங்கே கீழே டெனாமினேட்டரில் வந்து டிவைடில் இருந்ததுன்னா அதுக்கு கீழே இருக்க டைம் வந்து நியூமரைட்டரில் போகும்போது மல்டிப்ளை வரும் அப்போ என்ன வரும் ஹண்ட்ரட் இன்டூ டூ இன்டூ இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் டிவைடிங் பை என்ன இருக்குது ஒன் எயிட்டி ஃபைவ்னு வந்து ஓகே கேன்சல் பண்ணுங்கள் என்ன வரும் த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன் பேலன்ஸ் த்ரீ தானா அப்போ செவன் அடுத்து ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ் அடுத்து இந்த தேர்ட்டி செவன் எப்போ கேன்சல் ஆகும் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி செவன் இஸ் தேர்ட்டி செவனும் த்ரீஸ் சார் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் வரும் ஓகேயா கேன் தேர்ட்டி செவன் இன்ட்டு த்ரீ செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன் த்ரீ த்ரீ சார் நைன் நைன் ப்ளஸ் டூ என்னது லெவன் ஓகேயா அப்போ பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்குது ஹண்ட்ரட் இன்ட்டு டூ இன்ட்டு இந்த 3. ஓகேயா 3, டூ சார் என்னது 6. 6 இன்ட்டு ஹண்ட்ரட் என்னது சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்போ எத்தனை பெர்சன்டேஜ் அவங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸு காஸ்ட் ப்ரைஸுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்களுக்கு வந்து சிபி வேல்யூ கிடச்சி 600. ஹண்ட்ரட் ஓகேயா இப்போது ப்ராப் இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம் வந்து ப்ராஃபிட் percentage கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா எடுக்கணும்னு பார்த்தோம் இதில் வந்து என்னது லாஸ்ட் பர்சன்டேஜில் கொடுத்துருந்தா என்ன ஃபார்முலா எடுக்கணும்னு பார்த்துருக்கோம் ஓகேயா இப்போ லாஸ்ட் பர்சன்டேஜுக்கு ரெண்டு ஃபார்முலா உண்டு ரெண்டும் எக்ஸ்பிளைன் பண்ண என்னது இது வந்து ஒரு ஃபார்முலா காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் பை ஹண்ட்ரட் மைனஸ் லாஸ்ட் பர்சன்டேஜ் இன்ட்டு எஸ்பி இன்னொரு ஃபார்முலா என்னது இன்னொரு ஃபார்முலா எஸ்பி ஈக்குவல் டு ஹண்ட்ரட் பை ஹண்ட்ரட் மைனஸ் லாஸ்ட் பர்சன்டேஜ் இன்ட்டு சிபி ஓகேயா இந்த ரெண்டு ஃபார்முலாலேயும் நீங்கள் அப்ளை பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும் ஓகேயா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சின்ன ஒரு ஒன் வேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா லாஸ் ஆர் கெயின் பர்சன்டேஜ் லாஸ் இல்லைன்னா கெயின் பெர்சன்டேஜ் இஸ் ஆல்வேஸ் கேல்குலேட்டட் ஆன் த நட்டம் அல்லது லாப சதவீதம் எப்போதும் டேஷ் மீதே கணக்கிடப்படும் இது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஓகேயா இது வந்து எது எது பேஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் ஓகேயா காஸ்ட் பிரைஸ் பேஸ் பண்ணி தான் இதை கேல்குலேட் பண்ணுவோம் தமிழ் அப்படின்னா என்னது அடக்கவில்லை ஓகேயா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஆல்பர்ட் பழைய ஸ்கூட்டரை ரூபாய் நாலாயிரத்து எழுநூறுக்கு வாங்குகிறார் அதன் பழுதற்கு ரூபாய் எண்ணூறு செலவு செய்கிறார் பிறகு அதனை ரூபாய் ஐயாயிரத்தி இருநூறுக்கு விட்டால் கிடைக்கும் லாப சதவீதம் என்ன ஓகேயா ஆல்பர்ட் பை அண்ட் ஓல்டு ஸ்கூட்டர் ஃபார் ருபீஸ் ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஸ்பென்ஸ் ருபீஸ் எயிட் ஹண்ட்ரட் அசிட்ஸ் ரிப்பேர் இஃப் ஹீ செல்ஸ் த ஸ்கூட்டர் ஃபார் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஹிஸ் கெயின் பெர்சன்ட் ஓகேயா இப்போது ஆல்பர்ட் வந்து வாங்குகிற க ஸ்கூட்டிக்கு விலை என்ன அப்படி வாங்கின ஸ்கூட்டின்னது காஸ்ட் ப்ரைஸ் தானா வாங்கின ஸ்கூட்டி காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ ரூபாய் நாலாயிரத்தி எழுநூறு அடுத்து அது வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவருக்கு மொத்தம் எத்தனை ரூபாய் செலவாச்சு எண்ணூறுரூபா ஓகேயா அப்போ மொத்த செலவு எத்தனைன்னு பாருங்கள் சீரோ சீரோ ஐயாயிரத்தி ஐநூறுரூபா வந்து மொத்தம் அவருக்கு வந்து செலவாச்சு தானா அந்த பைக்குக்கு இப்போ அந்த செலவை இந்த பைக்கை வாங்கிட்டு அடுத்து அவர் எத்தனை ரூபாய்க்கு விற்கிறாரு செல்லிங் ப்ரைஸ் ஓகேயா விற்ற விலை விற்ற விலை எத்தனை ரூபாய்க்கு விற்றார் ஐயாயிரத்தி எந்நூ எண்ணூறு ரூபாய்க்கு வந்து விட்டார் தானா அப்போது இதில் இருந்து அவருக்கு வந்து என்ன லாபம் தானே இதை பார்த்தாலே நமக்கு தெரியும் அவர் வாங்கினது வந்து ஐயாயிரத்தி ஐநூறு அப்போ அவர் விற்றது வந்து ஐயாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு விட்டார் அப்போது வந்து நமக்கு பார்த்தாலே தெரியுது இதில் வந்து அவருக்கு எத்தனை லாபம் தான் கிடச்சி தானா அப்போது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கு லாப சதவீதம் வந்து என்னான்னு கேட்டிருக்காங்க அப்போது கெயின் பர்சன்டேஜ் தானா லாப சதவீதம் லாப பர்சன்டேஜ் வந்து தான் கேட்டிருக்காங்க லாப பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது ப்ராஃபிட் டிவைடிங் பை சிபி இன்டூ ஹண்ட்ரட் ஓகேயா புரிஞ்சா இப்போது இப்போ profit ப்ராஃபிட்னா நமக்கு தெரியும் profit வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது எஸ்பி Cost Price ப்ரைஸ் தானா எஸ்பின்னா விட்டவில் ஓகேயா அப்போ, லாபம் லாபம் இப்போ SP எஸ்பின்னா என்னது ஐயாயிரத்தி எண்ணூறு ஐயாயிரத்தி ஓகேயா அப்போ இதில் இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும் முந்நூறு அப்போ ப்ராஃபிட் எத்தனை இருக்குது முந்நூறு ஓகேயா அப்போ இதில் போடுங்க 300 டிவைடிங் பை சிபி சிபி வேல்யூ எத்தனை ஐயாயிரத்தி ஐநூறு இன்டூ இந்த ஓகேயா இந்த ஃபார்முலா வந்து எப்போவுமே நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கணும் என்ன அப்படின்னா கெயின் பெர்சன்டேஜ் கேட்டிருந்ததுன்னா ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு ஹண்ட்ரட்னு வரும் இப்போ இதுவரை லாஸ் பர்சன்டேஜ் கேட்டிருந்தா லாஸ் பை எல்லாத்துக்குமே சிபி தான் வரும் ஓகேயா காஸ்ட்டு ப்ரைஸ் தான் கீழே வரும் ஓகேயா அடக்கு விலை தான் அடக்க விலை தான் என்னது கீழே வரும் மேலே வந்து எப்போவுமே என்ன தான் வரும் இப்போ ப்ராஃபிட் வந்துன்னா ப்ராஃபிட் வரும் லாஸ் வந்துன்னா லாஸ் வரும் ஓகேயா அப்போ அந்த ஃபார்மில் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருந்தா தான் உங்களுக்கு ஃபார்முலாவில் இந்த போட முடியும் அப்போ இந்த சீரோவும் சீரோவும் இந்த சீரோவும் சீரோவும் வெட்டி போகுமா பேலன்ஸ் என்ன இருக்குது இது வந்து ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ் இது செவன் சார் தேர்ட்டியும் சீரோவும் அடுத்து ஏது டேபிளுக்கு போகும் அடுத்த இப்போது லெவன் தனி வந்திருக்கு அப்போ செவன்டி அப்போ என்ன வந்திருக்கு நமக்கு சாரி சிக்ஸ் ஆர் தனி தேர்ட்டி அப்போ என்ன வரும் சிக்ஸ்டி பை லெவனுன்னு வரும் ஓகேயா அப்போ என்ன வரும் சிக்ஸ்டி அந்த லெவன் டிவைட் பண்ணுங்கள் என்ன வரும் ஃபைவ் சார் என்னது ஃபிஃப்டி ஃபைவ் பேலன்ஸ் என்னது ஃபைவ் அப்போ என்ன எழுதலாம் ஃபைவ் ஃபைவ் பை லெவன் பர்சன்டேஜ் தான் இவங்களுக்கு கிடைக்க லாபம் ஓகேயா இப்போது இதில் லாபம் கேட்டிருந்ததுனால நம்ம வந்து இந்த ஃபார்முலா போட்டோம் இதுவே இதில் வேற கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நஷ்டம் பர்சன்டேஜ் கேட்டிருந்தா அந்த லாஸ் பர்சன்டேஜுக்குள்ளே ஃபார்முலா வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் ஓகேயா இதில் டோட்டலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் லாஸ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கொடுத்து செல்லிங் ப்ரைஸ் என்ன கண்டுபிடிக்கிறதுக்குள்ளதும் காஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்து லாஸ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இதில் நம்ம டோட்டலாக என்ன எத்தனை ஃபார்முலா பார்த்துருக்கோம் அப்படின்ட்டுள்ளது இதில் நம்ம டோட்டலாக மேக்சிமம் ஒரு டென் ஃபார்முலாஸ் பக்கத்தில் நம்ம பார்த்துருக்கோம் ஓகேயா இந்த டென் ஃபார்முலாஸையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நோட்டில் தனியாக எழுதி அதை வந்து டெய்லி ஒரிக்க ஜஸ்ட் ஒரிக்க நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக இந்த எக்ஸாம் டைம் போகும்போது இந்த ஃபார்முலாவில் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது ஓகேயா அதே மாதிரி எந்த ப்ராப்ளம் எந்த மாதிரி பேஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளத்தில் அப்ளை பண்ணணும் அப்படின்ற அந்த கான்செப்டையும் வந்து நம்ம தரவாக படிக்கணும் ஓகேயா மேக்ஸை பொறுத்தளவில் கஷ்டம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா கஷ்டமாக தான் இருக்கும் ஆ இவ்வளோ தானா அப்படி ஈஸி அப்படின்றள்ள அந்த மைண்ட் திங்கிங் நமக்கு எப்போ வருதோ அப்போ வந்து நமக்கு அந்த மேக்ஸ் வந்து நமக்கு வந்து ஈஸியாகவே தோணும் ஓகேயா அதனால் கஷ்டம் கஷ்டம் உள்ளதை நீங்கள் மைண்ட்லேருந்து எடுத்துகிட்டு ஆ இவ்வளோ தானா இந்த ஃபார்முலா தானா உள்ள அந்த கான்செப்டை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு ஒவ்வொரு ஃபார்முலையும் ஒரு டென் டைம்ஸ் எழுதி பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் டைம் வந்து அந்த ஃபியர் இருக்காது ஓகேயா எல்லோரும் நல்லபடியாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் என்னுடைய ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ